Welcome to Rehana Stitching Class Channel. In this channel, we will start the machine in the pedal. We will start the pedal and the machine in the work. Friends, this is a beginner's video. Or subscriber is waiting for you, so that's why I will upload this video. In this machine, we will set the motor. So, the motor will be pressed. We will start the motor and we will stitch the motor. So, first, the motor இருந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதும் அதுக்கப்புறம் பெடல் அடித்து எப்படி நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி கற்றுக்கும் போது பெடல் அடிக்க கற்றுக்கும் போது நூல் எதுவும் கோர்க்காதீங்க. இந்த ஊசியையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க, ஏன்னா ஊசி உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஊசியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நூல் எதுவும் கோர்க்காதீங்க. நூல் ஏதாவது கோத்திங்கன்னா இங்கே போய் நம்மளுக்கு மாட்டிக்கும் நூல். அதனால் நூல் எதுவும் இல்லாமல் வெறும் துணி மட்டும் கீழே வச்சு நம்ம அப்படியே பெடல் பண்ணால் போதும். ஊசியையும் கலட்டிடுங்க. என்னோடய மிஷினில் வந்து பேக் சைடு மோட்ரு செட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாதாரண பெடல் மிஷின் தான், பட் நான் வந்து மோட்ரு செட் பண்ணிவிட்டு மோட்ரு மூலமாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டிச்சிங்கு. இங்கே மோட்ரு செட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒயரிங் எதுவும் இல்லாதனால இந்த த்ரெட்டுனால நான் வந்து இங்கே பெடலில் கட்டி வச்சுருக்கேன். அதனால் நான் பெடலை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு மோட்ரு ஸ்டார்ட் ஆகி அங்கே தையல் வில்ல ஆரம்பிச்சிடும். இப்போ வர மிஷின்லாம் மோட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால ஸோ உங்களுக்கு தனியாக பெடலும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுலேயும் ஒரு எப்படி ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த மாடலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். பெடலில் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்கள் மிஷினில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் மோட்டரில் எப்படி வந்து நம்ம பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பெடல் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணுறது வந்து வெறும் நம்ம லெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே மேலேயும் மிஷின் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வெறும் நம்ம பெடலை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் எனக்கு மோட்ரு வந்து அங்கே ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பெடல் வந்து தனியாக கொடுத்து ஒவ்வொரு பெடலை வந்து பேக் சைட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற எந்த மெத்தட் இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரண்ட் சைடு ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து மோட்ரு ஓட ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோட்ரு ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்டிச் வந்து விழுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக அப்போது ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மோட்டரில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க. நான் இதே மிஷினில் வந்து மோட்ரு இல்லாமல் பெடல் பண்ணி கூட நான் வந்து ஒர்க் பண்ணலாம். பெடல் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் வெறும் பெடல் மிஷின் வச்சுருக்கீங்க மோட்டர் இல்லாமல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு காலையும் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து பேக்கில் இப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி நம்ம அழுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே மிஷின் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிறவங்க வெறும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி உங்கள் லெக்கை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன் டே வந்து இந்த மாதிரி பெடல் அடிக்கிறதுக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிஷினில் உட்காரும் போது தான் தைக்க முடியும். பெடல் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கீழே வந்து பெடல் அடிக்கும் போது இங்கே நம்மளுக்கு எப்படி வந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத்தை வச்சுக்கணும். கிளாத் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க மிஷினை. ஸோ கிளாத்தை கீழே வச்சுட்டு இந்த ஃபுட் இருக்கு இல்லையா, இந்த ஃபுட்டையும் இந்த மாதிரி கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பெடல் அடிக்கிறதுக்கு. நான் வந்து த்ரெட் எதுவும் போடலை. வெறும் பெடல் அடிக்கும் போது த்ரெட் எதுவும் போடாதீங்க. நான் பெடல் வந்து கீழே ஃபஸ்ட்டு எப்படி காமிச்சனோ அந்த மெத்தடில் தான் நான் இப்போ மோட்ரு இருக்கனால ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணி நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. இப்போது நான் ஸ்டிச் பண்ணும் போது என்னோடய கிளாத் வந்து ஃப்ரண்ட் சைடு தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு போனால் தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது கரெக்டு. கிளாத் வந்து பேக் சைடு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது ஏதாவது ஃபால்ட் இருக்கும் கீழே. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து இந்த வீல் இருக்கு இல்லையா, இது வந்து பேக் சைடாக திரும்பிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேக் சைடு போச்சு அப்படின்னா கூட நம்ம கிளாத் வந்து பேக் சைடு போகும். ஸோ கரெக்டாக நம்ம வீல் வந்து இந்த சைடு நம்ம இருக்க சைடாக இந்த மாதிரி தான் இழுக்கணும். சப்போஸ் நம்ம பெடல் அடிக்கும் போது இந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா பெடல் அடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் பெடல் அடிங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க பெடல் அடித்தோடனே ஒரு மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஒரு சுற்றி இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெறும் பெடல் மிஷின் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்லி கொடுத்தேன் இல்லையா, பெடல் மிஷினுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்ம லெக்கை வந்து மேலே கீழே இறக்கிட்டே இருந்தோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டிச் வந்து கரெக்டாக விழும். இதே மாதிரி துணி வந்து ஃப்ரண்ட் சைடு போடும்.
இதே மாதிரி நல்லா பெடல் அடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து த்ரெட்டு போட்டு ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் த்ரெட்டு எப்படி கோர்க்கணும், பாபின் கேஸ்னால் எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது போட்டிருக்கேன். அந்த மாதிரி த்ரெட்டு கோர்த்துட்டு நம்ம வந்து தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெடல் அடிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. பெடல் அடிக்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் பெடல் அடிக்க கற்றுக்கோங்க. உங்களுக்கு பெடல் அடிக்க ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு கால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரன் பண்ணணும், மிஷின் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த மோட்டர் மிஷினில் கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறது கவனமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மோட்டர் மிஷினில் மட்டும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.